தாயக சொந்தங்களுக்கு தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முழுமையாக ஸ்தம்பிதமாக போகும் இலங்கை அமைச்சர் வெளியிட்ட தகவல் பிரியாந்தாவின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட பெரும் தொகை நிதி கடும் நெருக்கடிக்கு மத்தியில் ஐநூறு மில்லியன் டாலர்களை மீள செலுத்தியது இலங்கை இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை நிராகரித்தி எரிபொருள் தட்டுப்பாட்டின் எதிரொலி மின்தடை தொடர்பில் சற்று முன்னர் ஒரு மாத்திரமே டீசல் கையிருப்பு எரிபொருளுக்காக இந்தியாவிடம் ஐநூறு மில்லியன் டாலர்களை கடனாக பெற்றது இலங்கை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக விசேட நடவடிக்கை திருகோணமலை பிரதான வீதியில் விபத்து பதிமூன்றாவது திருத்தத்தை வலியுறுத்தும் தமிழ் கட்சிகளின் ஆவணம் இந்திய தூதுவரிடம் கையளிப்பு கோவிட் தொற்றால் மேலும் பதிமூன்று பேர் மரணம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் எரிபொருள் கையிருப்பு பெறும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் தற்போது இறக்குமதி செய்யப்படும் டீசல் கையிருப்புகளை இலங்கை மின்சார சபையிடம் ஒப்படைத்தால் மோட்டார் வாகனங்களுக்கு எரிபொருளை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் மின்சாரத்திற்காக எரிபொருள் வழங்கப்படவில்லை எனவும் டாலர்களை வழங்கினால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளை இலங்கை மின்சார சபையிடம் வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் மின்சாரத்திற்கான டாலர்களை கண்டுபிடிக்க முடியாத விடயம் என தெரிவித்த மின்சாரத்திற்கு தேவையான டாலர்களை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்றை கண்டுபிடிப்பது அதற்கான அதிகாரிகளின் பொறுப்பாகும் என அவர் கூறினார் டாலர் பற்றாக்குறையால் இலங்கை கடற்பரப்பில் இரண்டு எரிபொருள் தாங்கிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் டாலர் வழங்கினால் அதில் ஒன்றை உடனடியாக விடுவித்து டீசல் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் இவ்வாறு எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கு தாமதமாக ஒவ்வொரு நாளும் நானூன்றுக்கு பதினெட்டாயிரம் டாலர் என்று தாமத கட்டணத்தை செலுத்த நேரிடும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் நெருக்கடி காரணமாக இலங்கை முழுவதும் மின்சாரம் போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிதம் அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பிரியாங்க குமாரவின் குடும்பத்திற்கு நிவாரணம் மற்றும் மாதாந்த சம்பளம் வழங்கியமைக்கு அந்த நாட்டு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை மேலாளர் குமாரவின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் நிதியும் முதல் சம்பளம் ஆயிரத்தி அறுநூற்று அமெரிக்க வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த அறிவிப்பை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கட்சி பிடிஐ வெளியிட்டிருந்தது இந்த நிலையிலேயே நிவாரணம் மற்றும் மாதாந்த சம்பளத்தை வழங்கிய சியால்கோட் வர்த்தக சமூகத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் ஆரம்ப பகுதியில் பாகிஸ்தானில் பணிபுரிந்து வந்த இலங்கையராடு பிரியந்த் குமார் அடித்துக் கொலை செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் அவர் உயிருடன் இருக்கப்பட்டிருந்தார் பாகிஸ்தானின் சியல்கோட் பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்று பொதுமுக அமையாளராக பிரியந்த் குமார் பணியாற்றி வந்த நிலையில் இவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை இறையாண்மை முறக்கான ஐநூறு மில்லியன் டாலர்களை செலுத்தியுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது மத்திய வங்கி ஆளுநர் இதனை தெரிவித்தார் இன்று முதிர்வு காலத்தை எட்டியதை அடுத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் தற்போது கடுமையான டாலர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் இதன் விளைவாக பொருட்களை இறக்குமதி செய்வதில் பெரும் சிக்கலை அரசாங்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலேயே அரசாங்கம் இலங்கை இறையாண்மை முறைக்கான ஐநூறு மில்லியன் டாலர்களை மை குறிப்பது இலங்கை மின்சார சபைக்கு மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் மின்சக்தி அமைச்சர் விடுத்த கோரிக்கையை லங்கா இந்தியன் எரிபொருள் கூட்டு தாபனம் நிராகரித்துள்ளதாக அமைச்சர் காமினி லொக்குஹே தெரிவித்தார் தற்போது கூடுதல் எரிபொருள் தமது கையிருப்பில் இல்லை என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தடையற்ற மின்சார விநியோகத்தை பேணுவதற்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் இன்று மின்சக்தி அமைச்சு மற்றும் இந்திய எரிபொருள் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலின் போது நுறைச்சோலை அனல் மின் நிலையம் புனரமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை இலங்கை மின்சார சபை இந்திய எரிபொருள் நிறுவனத்திடம் கோரும் என அமைச்சர் லோக்கு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சின் கோரிக்கையை இந்திய எரிபொருள் நிறுவனம் நிராகரித்திருந்த போதிலும் கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள எண்ணெய் தாங்கியிலிருந்து எரிபொருளை பெறுவதற்கு தேவையான வசதிகள் இன்றைய தினத்திற்குள் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் மத்திய வங்கி ஆளுநரிடமும் எடுத்து கூறப்பட்டுள்ளது இது குறித்த எண்ணெய் தாகியிலிருந்து எரிபொருளை வழங்க முடியாவிட்டால் சுமார் தொன்னூறு நிமிடங்களுக்கு மின்சார விநியோகத்தில் இடையூறு ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை இன்றைய தினத்திற்குள் வழங்காவிட்டால் பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் மின்சார துண்டிப்பு இடம்பெறும் என இலங்கை மின்சார பொறியியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது அடல் மின் நிலையங்களோடாகவே நாட்டின் அதிகளவு மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் தாமிக்க விமல ரத்ன தெரிவித்துள்ளார்

ஆகியவற்றின் கையிருப்பு இன்று மாலை ஐந்து மணி வரைக்குமே இருப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க செயலாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார் நாளைய தினம் முழு நாடும் இருளில் மூழ்கும் என்று மின்சக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளா தெரிவித்தமை தொடர்பிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார் இந்த நிலையில் நாளைய தினத்தில் மின்சார உற்பத்திக்காக இரண்டாயிரம் மெட்ரிக் டன் டீசல் மற்றும் உலை எண்ணெய் என்பன தேவைப்படும் என்று ஆனந்த பாலித குறிப்பிட்டார் ஏற்கனவே தாம் இந்த விடயங்களை கூறியது போல அமைச்சர் கம்மன் பிலா அதனை நிராகரித்து வந்தார் எனினும் தற்போது அவரே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் என்றும் ஆனந்த பாலித்த தெரிவித்தார் இதேவேளை நிலைமையை சமாளித்து இன்று மாலையில் மின்சாரம் தடைபடாமல் விநியோகிக்கப்படும் என்று மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் ஆண்ட்ரூ நவமணி தெரிவித்துள்ளார் பெட்ரோலியப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இலங்கைக்கு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களின் புதிய கடன் வரைய இந்தியா வழங்கியுள்ளது இந்தியாவின் வலிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கையின் வலிவகார அமைச்சர் ஜி எல் பேரிசுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த முக்கியமான ஆதரவை வழங்கியுள்ளார் என்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு டிசம்பரில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷவின் இந்திய விஜயத்தின் போது அடையாளம் காணப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்பின் நான்கு விடயங்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளதாக உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது அண்மையில் இந்தியா இலங்கைக்கு தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான அந்நிய செலாவணி ஆதரவை வழங்கியிருந்தமையை உயர் ஸ்தானிகரகம் சுட்டிக்காட்டியுள்ளது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்காக விசேட செயற் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வைத்தியசாலைகளில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்படும் என சுகாதார அமைச்சு கூறுகிறது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நீண்ட கால தாமதமான பரீட்சை என்பதனால் இதற்காக விஷேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனுமதிக்கப்படுவர் எனவும் மாணவர்கள் வைத்தியசாலை பரீட்சை நிலைமையாக செயல்பட உள்ளதாகவும் சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை ஹரவுபுத்தான பிரதான வீதி பம்மதவாட்சி பகுதியில் முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று மாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கோமரங்கடவள பகுதியிலிருந்து திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு நோயாளர் ஒருவரை பார்வையிட சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் கோமரங்கடவள மதவாட்சி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரவைவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பதினூன்றாவது திருத்தத்தை வலியுறுத்தி தமிழ் கட்சிகள் தயாரித்த ஆவணம் இன்று இந்திய தூதரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தற்போது கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்த சந்திப்பு நடந்து வருகிறது நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் பேர் உயிரிழந்துள்ளனர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை பதினைத்து இருநூற்று முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது